வணக்கம். எக்ட்ரா வழங்கும் பங்கு சந்தை 5 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் மாலையில நம்ம நிப்டி பத்திய ஒரு பிக் பிக்சர், அப்புறம் இன்ட்ராடேல வியாபார வாய்ப்புகள் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். பெரிய ஒரு கேப் டவுன்ல துவங்கி பெரிய அளவில் இறங்கி வியாபாரமானதை நம்ம பார்க்குறோம். அதனால நான் உங்களுக்கு இப்போ நிப்டியை ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறேன். நிப்டியினுடைய இன்றைய வியாபாரம் எப்படி நடந்திருக்குன்றதை பார்த்துடலாம். அதுக்கான வரைபடத்தை இப்போ எடுக்கிறேன். அந்த வரைபடத்தில் இப்போ அவலி சார்ட்டுக்கு இப்போ இருக்கோம். இதை ஃபஸ்ட்டு டெய்லி சார்ட்டாக மாற்றிக்கலாம். இப்போ டெய்லி சார்ட்டில் நம்ம நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஃபியூச்சர்ஸ். ஃபியூச்சர்ஸில் ஏறக்குறைய ஒரு நீண்டகால சப்போர்ட்டுன்னு இங்கே சொல்கிறதாக இருந்தால் 8580 நான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தேன். அந்த இடத்துல தான் டச் பண்ணி போயிட்டுருக்கு. இன்றைக்கும் அதே தான், 8580 அப்படின்ற ஒரு எல்லை. கிட்டத்தட்ட பார்த்தா அது வந்து 2016 ஜூலையிலிருந்து இப்போ வரைக்கும், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதம் மிடில் வரைக்கும் இந்த சப்போர்ட் தாக்கு பிடிக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் 8580 சப்போர்ட்டுக்கு நம்ம என்ன செய்யலாம், இன்னொரு 30 புள்ளி 40 புள்ளி வச்சுக்கலாம். 8540 அப்படின்ற ஒரு சப்போர்ட் உடைக்கப்பட்டால் கடுமையான இறக்கங்கள் அடுத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நினைவு வச்சுக்கணும். ஒரு நாள் கேப் டவுன் ஆச்சுன்னா கேப் டவுன் எப்படி யூஸ் பண்றதுன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். அந்த கேப் அப் கேப் டவுன் சார்ட்டை நீங்க பார்த்து அதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து முக்கியமான ஒரு விவரம் நம்ம நிப்டியை பொறுத்த வரைக்கும் டெய்லி சார்ட்ல பாக்குறோம். பிக் பிக்சர், பிக் பிக்சரை பொறுத்த வரைக்கும் 8540 முக்கியமான ஒரு ஆதரவாக இருக்கிறது. இங்கிருந்து ரீபவுண்டும் ஆகலாம். ரீபவுண்ட் ஆகும் பொழுது இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்காக 8750 நோக்கி செல்வதற்கான வாய்ப்பும் உண்டு. இதுதான் இப்போதைய நிலவரம். அவலி சார்ட்டில் போயிட்டு நம்ம எப்படி நாளைக்கு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் இதை அவலி சார்ட்டாக மாத்துறேன். அவலி சார்ட்டில் பார்த்தா நமக்கு ரொம்ப தெளிவான ஒரு விஷயம், அப்படின்னா எப்படி ஒரு கேப் டவுன் நடந்து அதன் பிறகு படிப்படியாக இறங்கி முக்கியமாக நம்ம சொல்லிட்டு இருக்கிற இந்த எல்லை நோக்கி வந்தாச்சு இல்லையா, 8580. கொஞ்சம் கீழே ட்ரிக் டவுன் 8550 வரைக்கும் இறங்கிட்டு திரும்பி ஏறிருக்கு. இப்போ 8540 என்பதை ஒரு நம்ம சப்போர்ட் லெவலாக இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு நம்ம இந்த வியாபாரத்தை கவனிக்கலாம். 8540 அப்படின்ற ஒரு எல்லை 50 முடிஞ்சாலும் 10 பாயிண்ட் பஃபரில் வச்சுக்கலாம். மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தா இந்த இடம் 8600 அப்படின்ற எல்லை. இங்கே வந்து கீழே 40 சொல்கிறோம், மேலே 600 சொல்கிறோம். இதுதான் முக்கியமான எல்லையாக இருக்குது. நாளைக்கு ஜம்ப் அடிக்கும்போது கூடவே உள்ளே இறங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் இந்த எல்லையை தாண்டும் போது கூட நம்ம உள்ளே போயிடலாம். அதாவது 8590 தாண்டும் போது கூட போயிடலாம். ஆனால் அந்த 600, 600, 605 ஒரு முக்கியமான வலிமையான ஒரு தடைநிலையாக தற்போது இருக்கிறது. இதை தாண்டுமா அப்படின்றதான் ஒரு கேள்விக்குறி. இருந்தாலும் உடனடியான வியாபார எல்லைகளாக 8550 அப்படின்ற எல்லை கீழே ஒரு 10 புள்ளி வச்சுக்கலாம். 8540 மேலே 8590 அப்படின்னு வச்சுக்கலாம். 50 புள்ளிகள் இடைவெளி. இதை வச்சு எப்படி வியாபாரம் பண்ணுறது அப்படின்றத முடிவு பண்ணலாம். வியாபாரம் செய்வதற்கான ஒரு முக்கிய எல்லைகளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ரெண்டு எல்லைகள் அப்படின்றது முக்கியமாக நம்ம இன்ட்ராடே வியாபாரத்துக்காக சொன்னாலும் கூட இவை வந்து ஒரு முக்கிய எல்லையில் இருக்கிறது. அதாவது இந்த 8540 எல்லை உடைக்கப்பட்டால் மிகப்பெரிய இறக்கங்கள் வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. உடைச்சாவே மிகப்பெரிய இறக்கம் வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். அதை மனசில் வச்சுக்கணும். நம்ம இந்த ரீபவுண்ட் அப்படின்றது சொல்லும்போது ஓரளவுக்கு நமக்கு வந்து சொல்லக்கூடிய அளவில் சொன்னாலே 8670, 78 அந்த எல்லையை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு தற்போதைக்கு இருப்பதாக பார்க்குறோம். இதுதான் வந்து நிஃப்டியினுடைய தற்போதைய நிலைமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு பட்டனை ஒரு முறை அமுக்குனா போதும், இன்னொரு அமுக்குனா அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். அதனால் அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை ஒரு முறை நீங்கள் அழுத்தினா போதுமானது அப்படின்றத நினைவு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸையும் லைக்ஸையும் போடுங்க. நன்றி.